கேயாசியின் குஷ்டரோகம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவுசெய்து இரண்டு தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாலந்து வெள்ளியை இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான இரண்டு பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எலிசா கர்த்தருடைய பரிசுத்தமான தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர். எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி என்பவன் பொய்யனாகவும் பிறரை வஞ்சிக்கிறனாகவும் துர்மார்க்கனாகவும் இருக்கிறான். எலிசாவின் வேலைக்காரன் அவரோடு கூட இருப்பதினால் அந்த வேலைக்காரனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று பொதுவாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் வேலைக்காரனாகிய கேயாசியோ பாவியாக இருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஒரு துன்மார்க்கன். ஆனாலும் அவனுடைய அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா பரிசுத்தவனாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் இயேசு கிறிஸ்துவையே காட்டிக் கொடுத்தவன். கேயாசி பண ஆசை பிடித்தவன். அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்திருக்கிறான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசையே எல்லா பாவங்களுக்கும் அஸ்திவாரம். எலிசா நாகமானுடைய பொக்கிஷங்களின் மீது ஆசைப்படவில்லை. ஆனால் கேயாசியோ நாகமானின் காணிக்கையின் மீது ஆசைப்படுகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்கிறான். கேயாசி தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமானும் காண்கிறான். அப்போது நாகமான் கேயாசிக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதிக்கிறான். அவன் கேயாசியை பார்த்து சுக செய்தியா என்று கேட்கிறான். கேயாசியும் நாகமானுக்கு பிரதியுத்தரமாக சுக செய்திதான் என்று சொல்லுகிறான். கேயாசியின் இருதயம் முழுவதிலும் நாகமானுடைய பொக்கிஷத்தை பற்றிய சிந்தனையே நிரம்பி இருக்கிறது. அவனுடைய பணத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேயாசி பேராசைப்படுகிறான். தன் இருதயத்தில் பண ஆசையோடு கேயாசி நாகமானை பின்தொடர்ந்து ஓடி வருகிறான். கேயாசி நாகமானிடம் சுக செய்திதான் என்று சொன்னாலும் அவன் தன் எஜமானாகிய எலிசாவின் மீது குற்றமும் சொல்லுகிறான். நாகமான் எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க முன்வந்தான். ஆனால் எலிசாவோ அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். எலிசா நாகமானுக்கு இலவசமாக தயவு காண்பித்ததை கேயாசி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாகமானுடைய கையில் ஏதாவது வாங்க வேண்டும் என்று கேயாசி ஆசைப்படுகிறான். கேயாசி நாகமானிடம் தன் எஜமான் எலிசாவை குறித்து பொய் சொல்லுகிறான். கேயாசி நாகமானிடம்,
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறான். கேயாசி எலிசாவின் வேலைக்காரனாக இருந்தாலும் இவன் உண்மையுள்ள வேலைக்காரன் அல்ல. தன் எஜமானுடைய நாமத்தை தூஷிக்கிறான். தன் எஜமானை பற்றி நாகமானிடம் தப்பிதமாக பேசுகிறான். எலிசா பண ஆசை இல்லாதவர். அவர் நாகமானுக்கு இலவசமாக தயவு காண்பித்தார். ஆனால் கேயாசியோ எலிசாவை பற்றி சொல்லும்போது எலிசா இப்போது நாகமானிடம் பணத்தை கேட்பதாக பொய் சொல்லுகிறான். கேயாசி தன்னுடைய பொய்யை உறுதி பண்ணுவதற்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு பேரை பற்றி சொல்லுகிறான். இது ஒரு கட்டுக்கதை. எலிசாவினிடத்தில் அப்படி யாரும் வரவில்லை. ஒருவேளை எலிசாவை பார்க்க அப்படியே இரண்டு பேர் வந்திருந்தாலும் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க அல்லது அவர்களை பராமரிக்க ஒரு தாளந்து வெள்ளி தேவையில்லை. சொற்ப பணமே போதுமானது. நாகமான் இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறான். அவன் ஒரு புதிய விசுவாசி. அவன் இப்போதுதான் தன்னுடைய இருதயத்தில் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன். மூத்த விசுவாசிகள் புதிய விசுவாசிகளின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவியாய் இருக்க வேண்டும். புதிய விசுவாசிகளை வஞ்சித்து விடக்கூடாது. புதிய விசுவாசிகளுக்கு கர்த்தர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் உண்டாக வேண்டும். மூத்த விசுவாசிகள் இதை மனதில் கொண்டு புதிய விசுவாசிகளிடத்தில் கண்ணியமாகவும் உண்மையாகவும் பழக வேண்டும். கேயாசி பொய் சொன்னாலும் நாகமான் அவன் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உண்மை என்று நம்புகிறான். நாகமான் கேயாசியை நோக்கி தயவு செய்து இரண்டு தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்கிறான். நாகமான் கேயாசியை வருந்தி இரண்டு தாளந்து வெள்ளியை இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான இரண்டு பேர் மேல் வைக்கிறான். கேயாசி நாகமானிடம் பொய் சொல்லி வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் பெற்றுக் கொள்கிறான். நாகமானுடைய வேலைக்காரர் கேயாசிக்கு முன்பாக அவற்றை சுமந்து கொண்டு போகிறார்கள். தான் நாகமானை பார்த்ததையும் நாகமான் தன்னிடத்தில் காணிக்கை கொடுத்து அனுப்பியதையும் கேயாசி எலிசாவுக்கு மறைக்க விரும்புகிறான். கேயாசியும் நாகமானுடைய வேலைக்காரரும் அவனுடைய வீட்டிற்கு அருகாமையில் வருகிறார்கள். கேயாசி மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிடுகிறான். நாகமானின் வேலைக்காரர் போய்விடுகிறார்கள். எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி நாகமானை பின்தொடர்ந்து போய் அவனிடத்தில் இரண்டு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் காணிக்கையாக பெற்றுக்கொள்கிறான். அதை கேயாசி தன் வீட்டிலே ஒளித்து வைக்கிறான். அதற்கு பின்பு கேயாசி எலிசாவிற்கு முன்பாக நிற்கிறான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியன் எங்கும் போகவில்லை என்கிறான். கேயாசி எலிசாவிடம் பொய் கூறுகிறான். இதனால் கோபம் அடைந்த எலிசா கேயாசியை பார்த்து, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சாபமிடுகிறார். உடனே கேயாசி குஷ்டரோகி ஆகிறான். கேயாசி நாகமானிடத்திலிருந்து அநியாயமாய் பெற்றுக்கொண்ட பொருட்களை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டிலே மூடி மறைக்க விரும்புகிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். கேயாசி கர்த்தருடைய இரக்கத்தை விரும்பவில்லை. அவர் நாகமானுடைய வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் விரும்புகிறான். கேயாசி எலிசாவுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினாலும் அவன் எலிசாவுக்கு நல்ல வேலைக்காரன் போல மாய்மாலம் பண்ணுகிறான், நாடகம் ஆடுகிறான். எலிசாவுக்கு பணி செய்ய அவருக்கு முன்பாக நிற்கிறான். கேயாசி நாகமானின் வேலைக்காரரை அனுப்பிவிட்ட பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானாகிய எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்கிறார். அதற்கு கேயாசி, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று எலிசாவிடம் பொய் சொல்லுகிறான். கேயாசி தன்னிடத்தில் பொய் சொல்லுகிறான் என்பது எலிசாவுக்கு தெரிகிறது. எலிசாவிடம் ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எலிசாவுக்கு கேயாசியின் பொய் வார்த்தைகளை உணர்த்துகிறார். அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா என்று கேட்கிறார். கேயாசி பேராசை பிடித்தவன். நாகமானிடத்திலிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பணத்தினால்
வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. கேயாசிக்கு பரிசுத்தத்தை குறித்து கவலை இல்லை. இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே மனமாற்றமும் ஆவிக்குரிய எழுப்புதலும் ஏற்பட வேண்டும். இந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருக்காக கடினமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பண ஆசைக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. ஆனால் கேயாசியோ பணத்தின் மீது ஆசைப்பட்டு நாகமானிடத்திலும் எலிசாவினிடத்திலும் பொய் சொல்லுகிறான். எலிசா கேயாசியை நோக்கி, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா என்று கேட்கிறார். கேயாசி எலிசாவை வஞ்சித்து விடலாம் என்று நினைத்தான். தன்னுடைய பொய் வார்த்தைகளை எலிசா நம்புவார் என்று எதிர்பார்த்தான். தீர்க்கதரிசியின் ஆவியை விட தன்னுடைய பொய்யின் ஆவி அதிக வல்லமை உள்ளது என்று எலிசா நினைத்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை யாராலும் வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு மறைவான ரகசியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் தீர்க்க தரிசனத்தை யாராலும் வஞ்சிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லுவது வீணான காரியம். எலிசா கேயாசியிடம், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்கிறார். கேயாசி எலிசாவுக்கு பிரதிமித்திரமாக, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று பொய் சொல்லுகிறான். கேயாசி எங்கே போனான் என்பது எலிசாவுக்கு தெரியும். எலிசாவின் மனம் கேயாசியோடு கூடவே போகிறது. கேயாசியின் மனதில் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது என்பதும் அவனுடைய மனதிலே எப்படிப்பட்ட ஆசைகள் நிரம்பி இருக்கிறது என்பதும் எலிசாவுக்கு தெரியும். கேயாசி எலிசாவுக்கு வேலைக்காரன். கேயாசி ஒருவேளை எலிசாவை விட்டு பிரிந்து தனியாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கலாம். நாகமானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 2 தாலந்து வெள்ளிகளை கொண்டு ஒலிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வாங்கி தனியாக தொழில் நடத்த வேண்டும் என்று கேயாசி ஆசைப்பட்டிருக்கலாம். எலிசா இப்போது கேயாசியின் எஜமான். கேயாசி எலிசாவின் வேலைக்காரன். எலிசாவை போல தானும் ஒரு எஜமானனாய் இருக்க வேண்டும் என்னும் ஆசை கேயாசிக்கு ஏற்பட்டிருக்கலாம். எலிசாவுக்கு தான் வேலைக்காரனாய் இருப்பது போல தனக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருக்க வேண்டும் என்று கேயாசி ஆசைப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு பிரிந்து சீர்கட்டு போயிருக்கிறது. பணத்தை வாங்குகிறதற்கும் ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க செய்வதற்கும் இது காலம் அல்ல. பிறரை வஞ்சித்து ஐஸ்வர்யத்தை சேமிப்பதற்கு பதிலாக நியாயமான முறையில் கண்ணியமான வழியில் வேலையோ தொழிலோ செய்து சம்பாத்தியம் பண்ண வேண்டும். பண ஆசை இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனமே மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். கேயாசி சொன்ன பொய் நாகமானுக்கு தெரிய வரும்போது அது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இடரலாய் இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரரும் அவருடைய குடும்பத்தாரும் அவர்களோடு கூட இருக்கிறவர்களும் விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. மூத்த விசுவாசிகள் புதிய விசுவாசிகளுக்கு ஒருபோதும் இடரலாயும் தடை கற்களாயும் இருக்கக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். கேயாசி எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்திற்கும் தண்டனை கிடைக்கிறது. எலிசா கேயாசியை நோக்கி, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். உடனே கேயாசி உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி ஆகிறான். கேயாசி எலிசாவின் சமூகத்தை விட்டு குஷ்டரோகியாக புறப்பட்டு போகிறான். கேயாசி எங்கே போனாலும் அவனுடைய பாவத்திற்கு அடையாளமான குஷ்டரோகம் அவனோடு கூடவே போகிறது. கேயாசி தன்னுடைய பொய் வார்த்தைகளினாலும் வஞ்சகமான பேச்சினாலும் 2 தாலந்து வெள்ளிகளை சம்பாதித்தான். ஆனால் கேயாசி தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தையும் தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் ஆத்ம சமாதானத்தையும் ஊழிய வாய்ப்பையும் இழந்து விடுகிறான். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார். யோபு 20:12-15